வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசிரி கே கணேஷ் வழங்கும் கோகுல் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வரும் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த காதல்னால தான் எனக்குள்ள இருந்த பெயின் எல்லாமே ஹீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆக்ட்ரஸ் அமலா போல அழகா அவங்களுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணி ஸ்விமிங் பூல்ல எடுத்துக்கிட்ட இந்த ஒரு வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஆக்ட்ரஸ் அமலா போல் பாத்தீங்கன்னா ஜகத் தேசாய் அப்படின்ற ஆண்டர்பிரினரை இப்ப ரீசெண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, அது மட்டும் கிடையாது தான் பிரெக்னெண்டா இருக்கிறது கூட அழகா ஒரு போட்டோஷூட் மூலயமா ரிவீல் பண்ணிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 3 to 4 months இப்போ அமலா போல் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ இத பத்தி ஒரு போட்டோஷூட் மூலமா ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா தன்னோட ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரி பல்வேறு போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வெக்கேஷன் போகும்போதும் சரி அந்த இடத்துல எடுத்துக்கும் போதும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிதான் இப்ப ஆக்ட்ரஸ் அமலா பால் சோஷியல் மீடியா பக்கத்துல பயங்கர ஆக்டிவா இருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி சமயத்துல அவங்க வெக்கேஷன் போயிருந்த போது ஸ்விம்மிங் பூல்ல அமலா பாலும் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டும் அழகா அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும் போது அமலா பால ஹஸ்பண்ட் ஜகத் தேசாய் லிப்ட் பண்ணி அந்த தண்ணியில அமலா பால் என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவருமே லிப்ட் பண்ணி அவருடைய டேக்கிங் கேர் ஆஃப் லவ் இந்த மாதிரி தான் வெளிப்படுத்திருக்காரு. இதை பத்தி தான் ஆக்ட்ரஸ் அமலா பால் இதுதான் என்னுடைய பியூட்டிஃபுல் மார்னிங் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு காதல் என்னை எப்பவுமே ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கும், அப்படிதான் என்னை ஹெல்ப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியுமே ரொம்ப பாசிட்டிவ் நோட்டோட ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. பிரெக்னன்சி அப்போ தான் வந்து பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்றத பத்தி ஒரு போட்டோஷூட் மூலியமா ஷேர் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, பெண்கள் நிறைய பேர் வந்து பிரெக்னெண்டா இருக்கிற சமயத்துல ஒரு விஷயம் நடக்கும், தான் மட்டும் பிரெக்னெண்டா இல்லாம அவங்களுடைய ஹஸ்பண்டுமே பிரெக்னெண்டா இருப்பாங்க. அது எப்படின்னா அவங்களுடைய ஸ்டொமக் வளர்ந்துகிட்டே இருக்குமா, அவங்க குண்டாகிட்டே இருப்பாங்க. ஒரு வைஃப் வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது அப்படின்றத பத்தி ரொம்ப ஃபன்னியா ஷேர் பண்ணி அண்ட் ரெண்டு பேருமே அவங்களுடைய டம்மிய காட்டி ரெண்டு பேருமே பிரெக்னெண்டா இருக்காங்க, நான் மட்டும் பிரெக்னன்ட் கிடையாது, வி ஆர் பிரெக்னன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கேப்ஷனுமே கொடுத்திருந்தாங்க. அது பாக்குறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருந்துச்சு. அண்ட் இது போகாமல போல வந்து ஜெகத் தேசாய் இந்த மாதிரி கேர் பண்றாரு அப்படின்னு சொல்லி வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணும் போதே அதுல ரொம்ப அழகா பார்க்க முடியுது. ஆண்டர்பிரினரான ஜெகத் தேசாய் அமலா போல ரொம்பவே சூப்பர்பா புரிஞ்சு வச்சிருந்திருக்காரு. சோ இதனாலதான் அவங்களை இந்த அளவுக்கு டேக் கேர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அமலா பாலோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி ரொம்பவே நல்லா தெரியும். ஏஎல் விஜய் அப்படின்ற டைரக்டர் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சில பல கருத்து வேறுபாடு காரணமா அவங்க ரெண்டு பேருமே அபிஷியலா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா அமலா பால் வந்து கொஞ்ச நாளைக்கு சிங்கிளாவே இருந்தாங்க. இந்த கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூட மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என் லைஃப்ல நடக்குமா அப்படின்னு கூட தெரியல. ஆனா நடந்த கண்டிப்பா என்னோட ஃபேன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு தான் தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. அது போக இந்த 2 இயர்ஸ் பேக் அப்போ கூட அமலா பால் ஒரு நார்த் இந்தியனை வந்து கிஸ் பண்ற மாதிரி இருக்கிற வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருந்தாங்க. அந்த சமயத்துல அதை பார்த்த உடனே பல பேரும் அமலா பாலுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிருந்தாங்க. பட் அதெல்லாம் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ போட்டோ ஷூட் அப்படின்றத பத்தியுமே கிளாரிஃபை பண்ணிருந்தாங்க. சோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் ஜெகத் தேசாய் அப்படின்ற அவங்க நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு சோல்மேட்ட மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சு அவரை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாவும் பீஸ்ஃபுல்லான லைஃபுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அமலா பாலுக்கு இந்தியா கிளட் சார்பா எங்களுடைய விஷயத்தை கன்வே பண்ணிக்கிறோம். இதே மாதிரி உங்களுடைய விஷயத்தை கமெண்ட்ஸ் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. வேல்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசிரி கே கணேஷ் வழங்கும் கோகுல் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வரும் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்.